ஹாய் எல்லாருக்கும், இந்த சைபாட்டி வழங்கும் தமிழ்நாடு என்டர்பிரைன் இம்ப்ரூவ்மெண்ட் கான்ஃபரன்ஸ் 2019. ஸோ இதில் இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம லாஸ்ட் டைம் நடத்தினதை விட இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1500 பீப்புள்ஸ் இதுலேருந்து கலந்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 வகையான வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டால்ஸ் வந்து இதில் போடுறாங்க. ஸோ அதை அதை பற்றின ஒரு ஸ்பெஷல்ஸாக நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஸ்பெஷல்ஸ் நம்ம இருக்குன்றதை நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐக்யூப் சொல்யூஷன், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐடி ரிலேட்டடான ஒரு இது வந்து ஒரு சொல்யூஷன், பிஸ்னஸ் சொல்யூஷன் இது. ஸோ இதை பற்றின விஷயத்தை நம்ம வந்து சாட்டர்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ சார். சார், இந்த ஐக்யூப் சொல்யூஷன் இதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஸோ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா அரௌண்டு 2010 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 2010 நம்ம வந்து ஒரு பொருளை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து அந்த பொருளை சேல்ஸ் பண்ணி அந்த பொருளை ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுற வரைக்கும் நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு பொருளை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ், எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் ஸ்டாக்கு தேவைப்படும், அந்த பொருளை உருவாக்க எவ்வளோ ஸ்டாக்கு தேவைப்படும், ப்ளஸ் வந்து அதுக்கான காஸ்ட் எவ்வளோ, லேபருக்கான காஸ்ட் எவ்வளோ, இதை வச்சு நான் என்னோடய ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ நான் சேல்ஸ் மார்ஜின் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, சேஞ்ச் ஸ்டோர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. சேஞ்ச் ஸ்டோர் கஸ்டமர்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கும், அரௌண்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே அங்கே வந்து பிரான்ச்சஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸுக்கெலாம் அவங்க பிரான்ச்சுக்கு வந்து ஸ்டாக் அனுப்பும் போது அங்கே தனியாக அவங்க பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு நீங்கள் எந்த கடைக்கு வேணுமோ அந்த ஸ்டாக்கு வந்து ஸ்டாக்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தந்த கடையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களால் ஹெட் ஆஃபீஸ்லேயே உங்களால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது வந்து அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு டேலி ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்மகிட்ட ஃபினான்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ யார் யாருக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ நம்மளது அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக நம்ம பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ப்ரொமோஷனுக்கு, இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர் இருக்கிறதா நிறையா விஷயம் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம எஸ்எம்எஸ் கான்செப்ட்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஒரு கஸ்டமருக்கு பர்த்டே, இந்த மந்தில் பர்த்டே வருது அப்படின்னா அது அவருக்கு பர்த்டே விஷஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தேங்கிங் எஸ்எம்எஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நீங்கள் ஒரு சில இடத்துல ஓனர்லாம் வந்து வேறு ஒரு சில இடத்துல இருப்பார், அவர் வந்து இன்றைக்கி எவ்வளோ சேல் ஆச்சு அப்படிங்கிறது அவரோட மொபைல்லே பார்த்து முடியும். த்ரூ மெசேஜ் மூலமும் கொடுப்போம், இல்லை மொபைல் ஆப் மூலமாகவும் கொடுப்போம். ஸோ இது நம்மள ப்ராசஸ் போய்ட்டு. ஸோ ஃபியூச்சர் அப்கமிங் டெவலப்மெண்ட் பிளான்னு ஒன்று இருக்கும் சார், அதை பற்றின ஒரு லோக்கலாக வியூ பண்ணுற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. கஸ்டமர் வந்து மொபைலில் ஐ மீன் நார்மல் மெசேஜாக பார்த்துட்டுருக்காங்க, அதை வந்து வாட்ஸ்அப் மூலமாக இப்போ பார்க்கலான்ற டெவலப்பிங் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு இப்போ. ஸோ கூடிய சீக்கிரம் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கும் நாங்கள். ஆக்சுவலாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஐக்யூப் சொல்யூஷன் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார் நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ.